உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. கொண்டு வந்தவளுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்தா இப்படிதான் ஆடுவாங்க. ஆமா இப்படிதான் ஆடுவாங்க. ஆனா நான் வாத்தி, நம்ம ஆட்டோ வேற ரகமா இருக்கும். பாக்குறியா பாக்குறியா? என் பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டியா எனக்கு பேய் மாதிரி தெரிஞ்சா? இவ மேக்கப் போட்டுட்டு இருந்தாலும் சரி, தூக்கத்துல எந்திரிச்சு உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கா. மனுஷனுக்கு வாழ்க்கையில ஒரு வேரியேஷன் வேணாமா? நம்ம வீட்ல வந்து ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்காளே அந்த ஆட்டோக்காரி, அவளுக்குதான் என் கனவுல எங்க அம்மா இன்னைக்கு அவ கையில சாவி கத்த குடுக்கறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலா வைக்கிறாங்க. அவ என்னடா, நம்ம ரெண்டு பேரும் வேலை வாங்கிக்கிட்டே போறா. இல்ல இது சரியில்ல, இப்படி நிஜமா நடந்தா இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா நல்லா வாழ்ந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. விட கூடாது. அச்சோ கிரி, அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டா அப்புறம் எப்படி நாம அவங்கள ஏமாத்தி வாழ முடியும்? விடக்கூடாது கிரி, விடக்கூடாது. நாம அவங்களோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொலைச்சு அதே மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகணும். அப்பதான் நம்ம சாதாரண வாழ்க்கையாவது வாழ முடியும். நாம எதுக்கு சாதாரண வாழ்க்கை வாழணும்? நாம இந்த வீட்டையே ஆளணும். அடப்பாகிரி, எங்க ஆளறது? எல்லாரும் சேர்ந்துதான் நம்மள அழ விட்டுட்டு இருக்காங்களே. இனிமே நான் அந்த ஆட்டோக்காரியை எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாரு. எங்க கதற விடுறது? அவதான் நம்ம எது பேசினாலும் உடனே கைய நீட்டறால. அவ கை நீட்டறதுக்கு காரணமே அவ பின்னாடி இருந்து கீ கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த மீனாதான். நான் முதல்ல அந்த மீனாவுக்கு ஒரு ஆப்ப வச்சு ஆஃப் பண்றேன். அப்புறம் ஜானகி, என்னமா ஆச்சு? ஏமா அப்படி உட்கார்ந்துருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டர்கிட்ட போலாமா? உடம்பு நல்லதான்ப்பா இருக்கு, மனசு தான்ப்பா சரியில்லை. போன ஜென்மத்துல நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கேன் போல இருக்கு. அதான் கடவுள் எனக்கு இவ்வளவு தண்டனைய கொடுக்கறாரு. எல்லா அம்மாக்களுக்கும் தம்பகளுக்கு நல்லா கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லா சடங்கு சம்பிரதாயமும் சீரும் சிறப்புமா செய்யணுங்கிற ஆசை இருக்கும். எனக்கும் அந்த ஆசை நிறையவே இருக்கு. ஆனா விதிய பாருங்க, என் பொண்ணுங்க கல்யாணத்தை கூட நான் கண்ணால பாக்கல. ஆசையா அம்மானு கூட்டு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு செய்யுமானு உரிமையா கேட்டு வந்த என் பொண்ணு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி அனுப்பிச்சுட்ட. பாவம், அவன் மனசு உடைஞ்சு போயிருப்பா. ஜானகி, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதுமா? எப்படி உன் பொண்ணு மனச கஷ்டப்படுத்திட்டோம்னு நீ வருத்தப்படுறியோ அதே மாதிரிதான் ரகு தாலி கட்டின போது பாத்தியும் நம்ம அம்மா மனச கஷ்டப்படுத்திட்டோமே நினைச்சிருப்பாங்க. ராஜேஸ்வரி அம்மா மேல உனக்கு இருக்கிற கோபம் நியாயமானதுதாம்மா. ஆனா அந்த ரகு தம்பிய கொஞ்சம் நினைச்சு பாரு, தங்கமான பையம்மா, நம்ம குடும்பத்துக்கும் வாத்திக்கும் ஏத்த பையன். அதனால தானே மகிழினி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ண. நல்லா யோசிச்சுக்கம்மா, கூடிய சீக்கிரம் வாத்தியும் ரகுவையும் நீ ஏத்துக்கணும்மா. நீங்க வேணா வாத்திய மன்னிக்கலாம்,
ஆனா நான் ஆசைப்பட்ட என் ரகுவை என்கிட்ட இருந்து பிரிச்சேன். இன்னைக்கு நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காளே, அந்த வாத்திய நான் மன்னிக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். நானும் பேச்ச கேட்டு விடணும் தான் பாக்குறேன், ஆனா பாரு என் மனசும் கையும் கேட்கவே மாட்டேங்குது. எங்க பாரு, நம்ம ஒப்பந்தப்படி நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது, இது தப்பு. தப்புதான், என்ன பண்றது, இந்த மானங்கட்ட மனசு இருக்கே அது என்ன தப்பு பண்ண தூண்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே நம்ம லைஃபும் ஸ்மூத்தா போகும். ஒரு ஸ்மூத் வேணா எடுத்து. அம்மா எனக்கு நீ சொல்ற சாரியும் பிடிக்கல, நீ கட்டி இருக்க சாரியும் பிடிக்கல. என்ன காலையிலே இந்த மாதிரி பேசினிருக்க? நீதான் நைட் ஆனா என்னை நெருங்க விட மாட்டேங்கிறிய. அதான் காலையிலே ஆரம்பிச்சிட்டேன். இந்த நேரத்துல இதெல்லாம் வேணாம். வாத்தி, காதலுக்கு காலையில மதியம் சாயந்தரம் எல்லாம் இல்ல, எந்த காலம் கிடையாது. காதல் பொங்கி வரும்போது அப்படியே பொங்க விடணும், ஆஃப் பண்ண கூடாது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், நாளைக்கெல்லாம் கேட்க கூடாது. உலையும் நொடி கிடைத்தேனடி, இதுதானு காதல்.